கம்பகம் மாவட்டத்தின் அனைத்து பிரதேசங்களுக்கும் குடிநீர் வழங்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் எதிர்வரும் 2020 முற்பகுதியில் ஒவ்வொரு வீடுகளிலும் குடிநீரை பெற்றுக்கொள்ள முடியும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் நகர திட்டமிடல் மற்றும் நீர்வழங்கல் அமைச்சருமான ரவூப் ககீம் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலில் மினுவாங்குடி பிரதேச சபையில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து ஹல்லுலுவை ஹிக்ஸ்ட்ரா வீதியில் நேற்று நடைபெற்ற ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் மக்கள் சந்திப்பின் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அங்கு தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் ஹக்கீம், இந்த ஊரினுடைய அபிவிருத்தியை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த தேர்தலுக்கு முன்பிருந்தே ஆரம்பிக்கலாம் என்றுதான் நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம். இங்க இருக்கிற விளையாட்டு மைதானத்தை செப்பனிட்டு தர வேண்டும், அதை மண் போட்டு நிரப்பி அதற்கு மதில் போட்டு தர வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. அதோடு சேர்த்து இந்த பாதை, பள்ளி வரைக்கும் போகிற இந்த பாதை, பஜாருக்கு போகிற இந்த பாதையில் ரெண்டு மரங்களும் கான் ஓடு சேர்த்து அதை காப்பட் போட்டு தர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நாங்கள் அதற்கான மதிப்பீடுகளை செய்து எங்களுடைய சகோதரர் ஷாஃபி ரஹீம் என்னுடைய அமைச்சின் மேலதிக செயலாளருடன் தொடர்பு கொண்டு இதற்கான அந்த ரெக்கமெண்டேஷன் எடுத்து நேஷனல் பிளானிங் டிபார்ட்மெண்ட் அப்ரூவலோடு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் இந்த ரோட்டை முழுவதும் பூரணமாக நாங்கள் அழகாக செப்பனிட்டு போட்டு தருவோம் என்பதையும் மிக தெளிவாக நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா இது எங்களுக்கு இந்த இதெல்லாம் ஒரு ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மினுவாங்குடண்டா கல்லுழுவ கிராமத்தை மறக்கலா, மினுவாங்குடையில் கம்பஹா அண்டாலே கல்லுழு தான் ஞாபகம் வரும். எங்களை மறைந்த தலைவரை காலத்திலிருந்து இது கட்சியினுடைய ஒரு அசைக்க முடியாத கோட்டையாக இருந்த ஒரு கிராமம், தொடர்ந்தும் எங்களுக்கு உற்சாகத்தை தருகிற கிராமம். எனவே கல்லுழுவைக்கு நாங்கள் இந்த முறை கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து இந்த அபிவிருத்தி வேலைகளை கட்டாயம் நாங்கள் உங்களுக்கு தெரிந்து தருவதற்கு எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது. ஆட்சியிலே மிக உறுதியான மிக நல்ல அதிகாரத்தோடு இருக்கிற ஒரு நிலையில், ஏன்னா முந்தையெல்லாம் இந்த அதிகாரத்தில் இல்லாத நேரமும் இந்த கட்சியை ஆதரித்த ஒரு ஊர், இந்த அதிகாரத்தில் இருக்கிற போது எங்களுக்கு அபிவிருத்தி வேண்டும் என்ற அந்த விஷயத்தில் கூட இந்த கட்சி கடந்த தடவை கூட நாங்கள் இந்த முயற்சியை செய்தோம், கொஞ்சம் நேரம் பிந்தி போனதால் எங்களுக்கு அதை செய்ய முடிக்க முடியலை. குறிப்பாக அந்த அது மட்டும் இல்லை, நாங்கள் இந்த ஒரு பெரிய நீர்வளங்கள் திட்டம் உண்டு இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதாவது கம்பஹா அத்தனகல்ல நீர்வழங்கல் திட்டம், அந்த கம்பஹா அத்தனகல்ல நீர்வழங்கல் திட்டம் இந்த மினுவாங்குட தொகுதியையும் முழுக்க கவர் பண்ணுற ஒரு பெரிய திட்டம். கிட்டத்தட்ட 23,000 மில்லியன் செலவில் செய்யப்படுகிற நீர்வழங்கல் திட்டம். பஸ்னா கூட ஒரு பெரிய நீர்த்தேக்கத்தை அமைக்கிறோம், அமைச்சு அதனூடாக நாங்கள் இங்கு எல்லா இடங்களுக்கும் எல்லா ஊர்களுக்கும் நாங்கள் கல்லெளிய கஹட்டோவிட்ட ரெண்டு முழு கம்பஹா டிஸ்ட்ரிக்டில் உள்ள அத்தனைகளில் இப்போ மினுவாங்குட இப்படி நிறைய இடங்களுக்கு கட்டான வரைக்கும் போகுது இந்த தண்ணி, பசியால் எல்லா இடங்களும் திகாரிய எல்லா ஊர்களுக்கும் நாங்கள் மீறுகாமையில் ஒரு பகுதி. எனவே இவற்றை எல்லாம் உள்ளடக்கியதாக ஒரு பெரிய நீர்வளங்கள் திட்டம் இப்போ அமலாகி கொண்டிருக்குது, வேலை தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல்ல உங்களுக்கு நல்ல குடிநீரை கொண்டு வந்து சேர வேலையை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒன்று கேட்கிறோம். மினுவாங்குடி தொகுதியை உள்ளடக்கியவாறு கம்பகா அத்தனகல்ல பாரிய நீர்வளங்கள் திட்டம் ஒன்றை ஆரம்பித்திருக்கின்றோம். 23,000 மில்லியன் ரூபாய் நிதியொதுக்கீட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இத்திட்டத்தில் பாரிய நீர்த்தேக்கம் ஒன்றை அமைத்து ஹல்லலிய ஹகட்டோவிட்ட அத்தனகல்ல மினுவாங்குடை பசியால கட்டானை உள்ளடங்களாக கம்பகா மாவட்டத்தின் அனைத்து பிரதேசங்களுக்கும் நீர் வழங்கப்படும். எனது அமைச்சில் அதற்கான பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றன. அதன்படி 2020 கம்பகா மாவட்டத்தில் உள்ள அனைத்து வீடுகளிலும் குழாய் நீரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் கல்லுழுவை மைதானத்தை மண்ணிரப்பி புனரமைத்தல் மற்றும் ஹிஜ்ரா வீதியை இருபக்கமும் வடிகான் அமைத்து புனரமைத்தல் போன்று மக்களின் கோரிக்கைகள் ஆய்வு செய்யப்பட்டு அமைச்சினூடாக பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனித்து போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு புதிய தேர்தல் முறையினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும், இதன் காரணமாக மினுவாங்குடி பிரதேச சபையில் மரச்சின்னத்தில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டியது தமது தார்மீக பொறுப்பாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.